சோ குட் ஈவினிங் கைஸ், உங்க எல்லாருக்கும் தெரியும் நம்ம லெட்ஸ் டாக் லெட்ஸ் கனெக்ட் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்கில் ஷேரிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி. உங்களுக்கு ஏதாவது ஸ்கில் இருக்கு இல்ல ஏதோ ஒரு விஷயத்த பத்தி யூ கேன் எக்ஸ்பிளைன் வெல் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து இங்க ஒரு செஷன் நீங்க ஹோஸ்ட் பண்ணலாம். இதுக்கு நீங்க வந்து ஒரு ஒரு நீங்க எடுக்க போற டாபிக்ல நீங்க எக்ஸ்பர்ட்டா தான் இருக்கணும், இல்ல உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு நெசசிட்டியுமே இங்க கிடையாது. நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருந்தா கூட ஒரு லேர்ன் பண்ணிக்கிற பிளாட்ஃபார்மா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஃப்ரீ பிளாட்ஃபார்ம், அது ரொம்ப முக்கியம். ஸோ இதை நீங்க ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் உங்க ப்ராக்டிஸ்க்காக கூட. இன்னைக்கு நம்ம கூட வந்துட்டு வெங்கடேஷ் பெருமாள் சார் இருக்காரு, அறுகுண சீரமைப்பு பத்தி சொல்லித்தர போறாரு. டாபிக்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, எனக்கே நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு தோணுது. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் ஹிஸ் டைம் நான் வந்து அவர செஷன் வந்து அவர்கிட்ட ஓவர் பண்றேன். தேங்க்யூ சார், ஓவர் டு யூ சார். ரொம்ப நன்றி. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலா யாருக்காவது இங்க தமிழ் தெரியாம வேற லாங்குவேஜ் வேணும்னு ஃபீல் பண்ணீங்களா, இங்கிலீஷ் வேணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ தட் நான் வந்து ரெண்டுலேயுமே பேசலாம்னு நினைக்கிறேன். யாருக்காவது எல்லாருக்கும் தமிழ் தெரியல, ஸோ தட் நான் வந்து ஃபுல்லாவே தமிழ்ல பேசிடுவேன். ஹலோ, ஐ திங்க் எல்லாருக்குமே தமிழே கம்ஃபர்டபுள் தான் நினைக்கிறேன் சார். ஓகே ஃபைன், ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. ஐ கேன் ஏபிள் டு சி த ரெஸ்பான்ஸ் இன் சாட், சூப்பர் தேங்க்யூ. ஓகே, ஸோ பேசிக்காக வந்து அறுகுண சீரமைப்பு பற்றி பேசலாம்னு. ஓகே, ஸோ என்னடா அது என்ன அறுகுணம் அப்படின்னு சொன்னால், கெட்ட விஷயம்னா நம்ம வந்து நிறைய இமேஜின் பண்ணிடுவோம், நமக்குள்ள வந்து யூஸ்வலாகவே ஒரு தாட் இருக்கும், தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, இதுதான் கெட்ட விஷயமா, இதுதான் என்னோட பேட் ஹேபிட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட ரொம்ப இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னா இந்த ஆறு குணம் தான். Not in term, technical terms in English if possible. Sure. என்னால் முடிஞ்ச வரைக்கும் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இங்கிலீஷில் சொல்ல ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஓகேவா? இந்த ஆறு குணம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு மனுஷனோட மென்டல் ஹெல்த்துக்கு, ஓகேவா? ஸோ அப்படி என்ன அந்த ஆறு குணம் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பேராசை, ரெண்டாவது வந்து சினம், மூணாவது வந்து கடும் பற்று, நாலாவது வந்து முறையற்ற பால் கவர்ச்சி, அஞ்சாவது வந்து வஞ்சம், ஆறாவது வந்து உயருதாழ்வு மனப்பான்மை. இந்த ஆறு குணமும் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப இன்ஜூரியஸ். நீங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் இந்த ஆறு தான் பேஸ். இதை பேசுறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு மனுஷனுக்கு தாட் எப்படி ஜென்ரேட் ஆகுதுங்கிறத தாண்டி, எப்படி வந்து அது வந்து நல்ல தாட்டா கெட்ட தாட்டா அப்படின்னு மாறுது அப்படிங்கிறத பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி எல்லாருமே கொஞ்சம் பேசிக் நாலேஜ் எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தென் நான் வந்து ஃபர்தராக அதை பத்தி இன் டீட்டெயிலாக சொல்ல விரும்பல, பட் வந்து அதோட டச் பேஸை தான் நான் இப்போ சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது அதோட பேஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான். ஏன்னா ஒரு பர்சன் வந்து என்கிட்ட லவ் ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி பேசுறாரு, அப்போ வந்து நான் டுவெல்த் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் தாட் என்ன தெரியுமா எனக்கு, அப்போ நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்த நான் வந்து நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன், வீட்டில் கதவை கூட்டிட்டு உள்ள இருந்துக்கிட்டேன் அப்படின்னா அது நடந்துருமா? அதுதான் நான் அவர்கிட்ட கேட்டேன். பேசிக்கா எத்தனை பேர் கேட்டிருப்பீங்கன்னு தெரியல, நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவர்கிட்ட அதுதான் கேட்டேன். அதுக்கப்புறம் தான் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் எனக்கு புரிஞ்சுது லாவ் ஆஃப் அட்ராக்ஷன்ங்கிறது என்ன அப்படின்னா, அப்கோர்ஸ் நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கும். இது வந்து ஒரு வண்டிக்கு ஃபியூயல் மாதிரி, இன்ஜின் தாண்டி ஃபியூயல் மாதிரி. இது கண்டிப்பாக ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஆனால் அதுக்கு நீங்கள் வண்டி ஓட்டணும். வண்டியை வீட்டிலேயே வச்சுட்டு உட்காந்துருந்தீங்கன்னா ஃபியூயல் ஃபுல்லாக இருந்தால் கூட வண்டி ஓடாது. அந்த மாதிரி அவங்களோட எண்ணம், சொல், செயல் மூணுமே ஒன்றை நோக்கி இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது நடக்கும் அப்படிங்கிறது தான் அந்த தாட்டோட பேஸ். அப்போ ஒருத்தனுக்கு அப்போ எண்ணம் எப்படி உருவாகுது சார், எண்ணம்ங்கிறது என்ன அப்படிங்கிறத பத்தி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியாக அதை நெறிமுறைப்படுத்த முடியும். எண்ணம் அப்படிங்கிறத பத்தி நான் பேசுறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகேவா, நம்மளை மீறி ஒரு சக்தி நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத எத்தனை பேர் நம்புறீங்க?
என்னவா வேணாலும் இருக்கலாம், யாரு ஒரு சில கடவுள்னு சொல்லுவாங்க, ஒரு சில சக்தின்னு சொல்லுவாங்க, ஒரு சில பிரபஞ்சம்னு சொல்லுவாங்க, ஒரு சில யூனிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, என்னவா வேணாலும் இருக்கலாம். பட் எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாரும் நம்புறீங்கன்னா நான் அதை பத்தி பேசுவேனா? இப்போ யாருமே நம்பல அப்படின்னா நான் நம்பாதவங்களுக்கும் சொல்ல சில விஷயங்கள் சொல்லணும், அதுக்காக கேட்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ நம்மளை மீறின ஒரு சக்தி இருக்கு, அது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? எனக்கு என்ன மீறி ஒரு சக்தி என்ன எப்படி இருக்க முடியும்? ஓகேவா, இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்கல்ல, நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு எல்லாரும் யார் வேணாலும் எடுத்துக்கோங்க, யார் சாப்பிடக்கூடிய சாப்பாடாக இருந்தாலும் ஏழு ப்ராசஸை அதை அட்டைன் பண்ணும் அந்த சாப்பாடு. ஏழு ப்ராசஸை அந்த சாப்பாடு அட்டைன் பண்ணதுக்கப்புறம் தான் அது உடம்புல போய் ஒவ்வொரு பார்ட்லேயும் ஒவ்வொரு விஷயமா போய் கலக்க ஆரம்பிக்கும். இப்போ காலையில் இட்லி சாப்பிட்றீங்க, அஞ்சு இட்லி சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த இட்லி ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பிழிஞ்சு ரசமாக மாறும். ரசம் அதில் இருக்க சக்கையெல்லாம் எடுத்து ரத்தமாக மாறும். ரத்தம் அதில் இருக்கக்கூடிய என்ன சொல்றது ஒரு சில பார்ட்ஸை எடுத்து மஜ்ஜையாக மாறும். மஜ்ஜைனா என்னன்னு தெரியுமான்னு தெரியல எத்தனை பேருக்கு. மஜ்ஜையாக மாறும் உடம்புல. மஜ்ஜை வந்து மஜ்ஜையில இருந்து சுண்ணாம்பு எடுத்தீங்கன்னா அது எலும்பா மாறும். அந்த எலும்போட அந்த மஜ்ஜையோட ரெண்டும் மிங்கிள் ஆகும் போது உங்களுக்கு ஒரு ப்ராசஸ் நடந்து அதுதான் ஒரு சில சுக்கிலம்னு சொல்லுவாங்க. ப்ராப்பர் தமிழ்ல சொல்லணும்னா விந்து இல்ல நாதமா மாறும். இது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் த ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபுட்டு இந்த ஏழு ப்ராசஸ் நடந்துதான் அந்த ஒரு அட்டைன் ஸ்டேஜை அடைக்கும். ஓகேவா, இப்போ ஒரு ஃபுட்டு நீங்கள் இட்லி சாப்பிட்றீங்கன்னா ரசம் ரத்தம் மஜ்ஜை எலும்பு நாதம் ஐ மீன் லைக் சுக்கிலம் விந்து வாட் எவர் இட் இஸ் அதுவாக மாறும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் ஓகேவா, இந்த ப்ராசஸ்லாம் மனுஷன் இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டான். ஓகேவா, இதில் ஏதாவது ஒரு ப்ராசஸாக மனுஷனால் பண்ண முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டால் இல்லை, சயின்ஸால் பண்ண முடியல இப்போ வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு ரெண்டே ரெண்டு சயின்டிஸ்ட் மட்டும் இதை ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகியிருக்காங்க. பட் எத்தனை பேர் ட்ரை பண்ணாங்கன்னு தெரியல. ஒருத்தர்கிட்ட நான் இட்லியை கொடுத்தா 14 நாளில் அது ரத்தமாக மாறணும். எந்த சயின்டிஸ்ட் இதை பண்ண முடியும்னு தெரியல, இப்போ வரைக்கும் பண்ண முடியல. இனிமேலும் இத்தனை எத்தனை வருஷம் ஆனாலும் இதை பண்ண முடியுமான்னு தெரியல, ஆனால் நம்ம உடம்பு பண்ணிட்டு இருக்கு. இட்லியை ரத்தமாக மாற்றிட்டு இருக்கு, இட்லியை எலும்பாக மாற்றிட்டு இருக்கு. எத்தனை சயின்டிஸ்டால இதை பண்ண முடியும்னு தெரியல, இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு பண்ணுவாங்கன்னு தெரியல. நத்திங் பாசிபிள் தான். ஸோ அப்போ என்ன நடக்குது, அப்போ நமக்குள்ள நம்மளை மீறி ஒரு விஷயம் ரன் ஆகிட்டு இருக்கு. நம்மளால பண்ண முடியாத ஒரு விஷயம் பண்ணுது உடம்பு, அதை அக்செப்ட் பண்ணிக்கலாமா? சிம்பிளா நம்மளால பண்ண முடியாத ஒரு விஷயத்த உடம்பு பண்ணுது. அப்ப அந்த நான் உடம்ப நான் எந்த அளவு பாதுகாத்துக்கணும்? அது கிட்ட கொண்டு போய் பீஸா பர்கர் கண்ட நேரத்துல கண்டது பிரியாணி அதெல்லாம் பிடிச்சு கதறும். டேய் நீ மதியம் சாப்பிட்ட பிரியாணியே என் வயிற்றுக்குள்ளதாண்டா இருக்குன்னு கதறும். ஆனா நம்ம கூட நைட்டு பீஸா உள்ள தள்ளுவோம், பாவம் அது. நீ யோசிச்சு நீங்க அந்த பீஸாவை ரத்தமா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்களேன், கண்டிப்பா உங்களால முடியாது. அப்போ நம்மளால பண்ண முடியாத ஒரு விஷயத்த இது ஒரு விஷயம் பண்ணுது அப்படின்னா நம்ம அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஓகே, ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு வயிற்று வலி இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க உடம்பு பிசிக்கலா ஒரு விஷயத்துல நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா ஓகேவா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த உடம்புக்கு ஒரு சில கெப்பாசிட்டி இருக்கும் ஒரு சில விஷயத்த பண்றதுக்கு. அதாவது இந்த உடம்பால ஒரு 8 இட்லியை செரிக்க முடியும் அப்படின்னா நீங்க 10 இட்லி கொடுத்தீங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டப்படும். இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் செரிக்கும், இது கொஞ்சம் கஷ்டப்படும் எல்லாமே பண்ணும். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஒரு விஷயத்த இயற்கைக்கு மாறா நீங்க பண்ணும்போது உங்களுக்கு துன்பம் கிடைக்கும். நீங்க கஷ்டத்துல இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் இயற்கைக்கு மாற ஒரு விஷயத்த பண்ணிருக்கீங்க, பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி. பிசிக்கலா நான் சொல்லிட்டேன், 8 இட்லிக்கு மேல சாப்பிட முடியலன்னு தோணுது. ஆனா கூட அதான் ஈஸியா சொல்லணும்னா
ரசகுல்லா ரொம்ப பிடிக்கும், ஆனா அஞ்சு சாப்பிட்டேன் வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு தோணுது, ஆனாலும் கண்ணு முன்னாடி ரசகுல்லா இருக்குன்னு ரெண்டு சாப்பிடுவோம், ரெண்டு எக்ஸ்ட்ரா உள்ள தள்ளுவோம், பிடிச்சு இடிச்சு வச்சு தள்ளுவோம். ஓகேவா? இது பிசிக்கலா, பிசிக்கலா ஒரு விஷயத்த இயற்கைக்கு மாறா நீங்க பண்ணும்போது உங்களோட வயிறு வலி எல்லாமே வரும். மென்டலா அதே விஷயத்த பண்ணீங்கன்னா உங்களோட பேட் ஹேபிட்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். அப்போ பிசிக்கலா நான் ஒரு விஷயம் பண்ணேன், இப்ப ரெண்டு நாளா சாப்பிடாம இரு, ரெண்டு நாளா வந்து நான் ஒழுங்காவே சாப்பிடலன்னு சொல்லிட்டு ஒரு நாள் உட்காந்து ஃபுல்லா கட்டுக்கட்டும் கட்டினீங்க, அடுத்த ரெண்டு நாள் உங்களால ஒழுங்கா சாப்பிட முடியாது, சரிக்காது. அதே மாதிரிதான் மென்டலாவும் நம்மக்குள்ள இருக்கக்கூடிய தாட் ஒழுங்கா போடல, இல்ல இயற்கைக்கு மாற ஒரு தாட்டை நான் போடுறேன் அப்படின்னா ப்ராசஸ், என்ன ப்ராசஸ், எல்லாமே பேட் ஹேபிட்டா தான் இருக்க முடியும். பேட் ஹேபிட்டா உங்களுக்கே தெரியாம வளர்ந்துரும், உங்களுக்கே தெரியாது. யூ ஃபீல் லைக் ஐ எம் எ வெரி குட் கை, நைஸ் பர்சன், ஐ வில் நெவர் டூ எனி திங் டு எனி ஒன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா சுச்சுவேஷன் வரும்போது தான் தெரியும் உங்களோட ரியல் ஃபேஸ் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் சொல்றீங்க எப்படின்னு எனக்கு புரியவே இல்லை, ரொம்ப வேகா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா வேகா தான் இருக்கும், சொல்றேன் தெளிவா சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இப்ப பேசிக்கா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு விஷயத்த நினைக்கிறீங்க, இல்லை நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க, இல்லை வந்து நீங்க வந்து மயில பார்த்துருப்பீங்க, கரெக்டா? மயில வந்து எப்படியும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. இப்போ கண்ண மூடி மயில நினைச்சிங்கன்னா கண்டிப்பா கண்ண முன்னாடி உங்க மயில உங்களால ஃபேஸ் பண்ண முடியும், இல்லை எந்த இடத்துல பார்த்தீங்களோ அந்த இடமும் கூட உங்களுக்கு ஞாபகம் வரும். சம் பீப்புளுக்கு எந்த இடத்துல எந்த டைம்ல பார்த்தேங்க கூட ஞாபகம் வரும். என்ன நடக்குது அப்படின்னா ஒரு கண் வந்து ஒரு விஷயத்த அப்சர்வ் பண்ணுது, அது வந்து சுருங்கி ஒரு புள்ளியா மூளையில போய் பதிவாகுது. அப்படி மூளையில பதிவான விஷயம்னா ஒரு சின்ன டாட்டு, ரொம்ப சின்ன டாட்டு, ரொம்ப சின்ன டாட்டா மூளையில போய் பதிவாகும். நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் இல்லை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற என்ன விஷயமா இருந்தாலும் சரி, பாக்குறதுங்கிறது புலன் மூலமா, நீங்க புலன் மூலமா நீங்க அனுபவிக்கிற எல்லாமே, அதாவது எப்படி சொல்றேன் அப்படின்னா மயில பார்த்துருக்கீங்க, இல்ல பர்கரை ஸ்மெல் பண்ணிருக்கீங்க, இல்ல பர்கரை டேஸ்ட் பண்ணிருக்கீங்க, வாட் எவர் திஸ், புலன்கள் மூலமா நீங்க அனுபவிக்கக்கூடிய எல்லாமே ஒரு பதிவா போய் மூளையில போய் ஸ்டோர் ஆகும். அந்த மூளையில ஸ்டோர் ஆயிருக்க ஒரு விஷயம் திரும்ப உங்களுக்கு அதே மூளை அந்த அலைவரிசையில அதை விரிச்சு காட்டும். அப்படி விரிச்சு காட்டும் போது உங்களுக்கு தெளிவா தெரியும், நான் இந்த மயில பார்த்தேன், இந்த இடத்துல நான் பார்த்தேன், 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன், மேபி வாட் எவர் த ரீசன், என்ன அந்த அந்த இடத்துல நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்களோ, என்ன வந்து உங்களுக்கு ஃபீல் ஆச்சோ அது எல்லாமே மூளையில தெளிவா ஸ்டோர் ஆயிரும் ஒரு டாட் மாதிரி. அந்த டாட்டை திரும்ப விரிச்சு காட்டக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இந்த மூளை எல்லாமே நமக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடியும் சரி, இல்லை இதுக்கு அப்புறமும் சரி, நம்ம பண்ணக்கூடிய இல்லை நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல் நம்ம ஆல்ரெடி செஞ்ச செயல் தான். அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு ஹேபிட் இருக்கு, ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அதை நீங்க ஆல்ரெடி பண்ணிருப்பீங்க, இல்லை அதை பத்தின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருப்பீங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸோ அதோட விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆனதுனால அது ஒரு பதிவா போய் மூளையில உட்கார்ந்துட்டு அந்த பதிவு திரும்ப உங்களுக்கு விரிச்சு காட்டுது. ஓகே, இந்த பதிவை நான் எப்படி மாத்துறது? இந்த பதிவை மாத்துறதுக்கு நிறைய விஷயம், நிறைய வழிகள் இருக்கு, நிறைய யோகா, நிறைய மெடிடேஷன், நிறைய விஷயம் பண்றாங்க. பட் இந்த பதிவு நல்ல பதிவா தீய பதிவா அப்படிங்கறது நீங்க தான் முடிவு பண்ணணும். அந்த டைம் ஓகேவா, அந்த டைம் இயற்கைக்கு மாறா அந்த விஷயம் நடக்கலன்னா குட், இயற்கைக்கு மாறா நடந்துச்சு அப்படின்னா பேட். இயற்கைக்கு மாறா நடந்துச்சு, இயற்கைக்கு குட்டா நடந்துச்சு, ஒண்ணுமே புரியல. இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க, அதனால ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஒருத்தரோட மனசையோ இல்ல ஒருத்தரோட உடம்பையோ ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க அப்படின்னா அவருக்குள்ள அந்த ஒரு கோபம் இருக்கும், அந்த ஒரு வஞ்சம் இருக்குன்னு சொல்லலாம். அந்த வஞ்சம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை வந்து ஏதாவது பண்ண சொல்லி தூண்டும்,
அவருக்குள்ள அது இருக்கும், அது வந்து அவர் உங்களை ஏதாவது பண்ண சொல்லி தூண்டும். இது நார்மல். இதுல எந்த ஒரு தடையுமே இல்லை. இப்ப என்னன்னா, அவர் பண்ணும்போது நம்ம ரியாக்ட் பண்றோம் பாத்தீங்களா, அது அப்நார்மல். அதாவது நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா அத உங்க மனம் அக்செப்ட் பண்ணாம ஒரு ரியாக்ஷன் பண்ணது இல்லையா, தட் யூ ஹேவ் டு கண்ட்ரோல். அதனாலதான் எல்லா ப்ராப்ளமுமே வருது, அதனாலதான் எல்லா விஷயமுமே உங்களுக்கு நடக்கும், எல்லா பேட் ஹேபிட்ஸுமே உங்க மைண்டுக்குள்ள வருது. ஸோ அதை எப்படி தடுக்கிறது? இப்ப யாராவது ஒன்னு திட்டுனா சிரிச்சுக்கிட்டே வாங்கிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். சிரிச்சுக்கோங்க, வாங்கிக்கோங்க. ஏன்னா அவரு அவரோட மனசுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு வஞ்சம், ஏதோ ஒரு எனர்ஜியை உங்களுக்கு கொடுக்குறாரு. அது கெட்ட எனர்ஜின்னு உங்களுக்கே தெரியும், அதையும் வாங்கிக்கிறீங்க. அதுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம். ரியாக்ட் பண்ணல அப்படின்னா சால் இந்த கேம், யூ வில் பி வெரி யூஸ்ஃபுல். சிம்பிள். அப்போ அதை எப்படி பண்றதுப்பா, எனக்கு புரியலையே அப்படின்னு. ஓகேவா, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு சித்தர் சொன்னதை நான் இங்க சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆறு குணங்களை பத்தி சொல்லிட்டு அது சொல்றாரு, இந்த ஆறு குணங்களும் உருவாகிற இடத்த நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா இந்த ஆறு குணத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்றாரு. அதாவது பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சம், உயர்வு தாழ்வு, மனப்பான்மை. இந்த ஆறும் ஆறு குழந்தைகளா நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களோட பேரண்ட்ஸ், அதாவது பெற்றோர்கள் யாரு அப்படின்னா தான் தனது. இந்த தான் தனது தம்பதியருக்கு பிறந்த ஆறு குழந்தைகள் தான் இந்த பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சம், உயர்வு தாழ்வு, மனப்பான்மை. ஒரு விஷயம் என்னது அப்படின்னு ஓவரா ஆசைப்பட்டீங்கன்னா அதுவே பேராசையா மாறிடும். அது எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவே கடும்பற்று. இந்த மாதிரி தான் தனது அப்படிங்கிற நிலையோட வெளிப்பாடு தான் இந்த ஆறு குணங்கள். எப்பெல்லாம் நீங்க தான் தனது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பெல்லாம் நீங்க சுருங்க ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எனர்ஜியை நீங்க தப்பா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, இல்ல இயற்கைக்கு புறனா ஏதோ ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ எப்படிப்பா நான் தான் தனதுன்னு யோசிக்க கூடாதா, அப்போ நான் எனக்குன்னு ஒரு விஷயம் எனக்கு வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. உங்களுக்குன்னு ஆன விஷயம் கண்டிப்பா உங்களுக்கே வந்து சேரும். அதை பத்தி நீங்க யோசிக்க தேவையில்லைன்னு நான் சொல்றேன். இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு கிளாஸ் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. அந்த வாட்டர் பாட்டில இப்ப நம்ம கொண்டக்கல்ல போறோம். ஓகே, இப்போ ஒரு கிளாஸ் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. அந்த வாட்டர் பாட்டில நம்ம கொண்டக்கல்ல போடுறோம். கொண்டக்கல்ல போடுற நாலு கல்லை போட்டு ஊற வச்சிடறோம். ஒரு ஒன் ஹவர் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் பாட்டில என்ன இருக்கும், கொண்டக்கல்ல உப்பி போய் இருக்கும். கரெக்டா, உப்பினா கொஞ்சம் பெருசாகி போயிருக்கும். ஸோ அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதுக்கு என்ன காரணம், கொண்டக்கல்ல ஏன் அந்த இடத்துல உப்பிருச்சுன்னு கேட்கிறேன். யாருக்காவது தெரியுமா, குண்டக்கடலைய ஒரு தண்ணியில ஊற வச்சா கொஞ்சம் உப்பிரும். இட் அப்சர்வ்ஸ் வாட்டர். எஸ், என்ன ஆச்சு அப்படின்னா குண்டக்கடலைக்குள்ள வாட்டர் போயிருச்சு, தண்ணி போயிருச்சு. ஓகேவா, ஸோ இப்போ அந்த கிளாஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா தண்ணி இருக்கும். கரெக்டா, அந்த தண்ணிக்குள்ள கொண்டக்கடலை இருக்கும். ஓகேவா, ஆனா இன்னொரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த தண்ணிக்குள்ள கண்டிப்பா கொண்டக்கல்ல இருக்கும். அட் த சேம் டைம் அந்த கொண்டக்கல்லைக்குள்ளேயும் தண்ணி இருக்கும், பிகாஸ் இட்ஸ் அப்சர்வ் வாட்டர். அதனால தான் கொஞ்சம் பெருசா இருக்கு. கரெக்டா, அதே மாதிரிதான் நம்ம பிரபஞ்சமும். இந்த பிரபஞ்சத்துலதான் நாம இருக்கோம், நமக்குள்ளதான் இந்த பிரபஞ்சமும் இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்கோர்ஸ் அப்போ எனக்குள்ள அந்த பிரபஞ்சமே இருக்கா அப்படின்னு கேட்டா ஆமா. ஆனா இன்னொரு விஷயமும் நீங்க புரிஞ்சுக்கணும், உங்களுக்குள்ளயும் இருக்கு அதே பிரபஞ்சம், எனக்குள்ளயும் இருக்கு. ஸோ எவ்ரி ஒன் இஸ் சேம்.
எல்லா குண்டுகளுக்குள்ளயும் தண்ணி இருக்குல்ல, அதே மாதிரிதான் தீஸ் மெனி இயர்ஸ் இவ்வளவு வருஷம் நம்ம இங்க இருந்துட்டோம். ஓகே, இந்த பிரபஞ்சத்துலதான் இருந்திருக்கிறோம். இந்த பிரபஞ்சத்தோட நடவடிக்கைகளும் எனர்ஜியும் நமக்குள்ள இருக்கு. அதுதான் நம்ம உடம்புக்குள்ள இவ்வளவு ப்ராசஸ் நடக்குது இல்லையா, இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்குது. ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கிறது எதனால? அஃப்கோர்ஸ் யூனிவர்ஸால. அப்ப யூனிவர்ஸ் உங்களுக்குள்ள இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. அதுக்காக எல்லாமே என்னோடது அப்படிங்கிற கர்வமும் வந்துடக்கூடாது, ஏன்னா எல்லாருக்குள்ளயும் இருக்காது. அப்போ ஒரு மனுஷன், ஒரு சிலர் சொல்லுவாங்க ரொம்ப வெயிட்டா இருக்கும், பட் சொல்றேன் இருந்தாலும், ஒரு சிலர் சொல்லுவாங்க மனுஷனோட நோக்கமே பிரபஞ்சத்தை அடையிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல பிரபஞ்சத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா உண்மை, ஆனா வெளியில இருக்கிற பிரபஞ்சம் இல்ல, உள்ளுக்குள்ள இருக்க பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்குது, இந்த பிரபஞ்சம் உங்களை என்ன பண்ண சொல்லுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, யூ வில் ஃபைண்ட் யுவர் டெஸ்டினி. ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனும் சொல்லும். நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், அவங்க சொல்லியிருப்பாங்க இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுங்க, இட் வில் ஹெல்ப் யூ வேர் யூ வாண்ட் டு கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தட் இன்ட்யூஷன் சேஸ் எஸ் ஐ வில் கோனா கோ, கோ ஃபார் இட். தட் இன்ட்யூஷன் சேஸ் டோன்ட் கோனா டோன்ட் கோ, அவ்வளோதான், அஸ் சிம்பிள். ஸோ இந்த எனர்ஜி, இந்த மல்டிப்ளிகேஷன் எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, சரி இந்த மாதிரி நமக்குள்ள ஆல்ரெடி நிறைய பேட் ஹேபிட்ஸ் உள்ள வந்துருச்சு, இதை எப்படிப்பா திருத்துறது? ஆல்ரெடி உள்ள போயிருச்சே, இதை எப்படி திருத்துறது? ஆல்ரெடி உள்ள போன விஷயம்தான் வெளியே வந்து உங்களுக்கு பிரிச்சு காட்டும். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ உங்களுக்கு ஒரு மயில நினைச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சு பார்த்த மயில் உங்க கண் முன்னாடி வரும்னு, அதே மாதிரிதான் 5 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் சிகரெட் பிடிக்கிறத பார்த்து நம்மளும் பிடிச்சா நல்லா இருக்கும், சரி வேணாம் எதுக்கு அம்மா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, வென் யூ காட் த ஃப்ரீடம் யூ வில் ஸ்மோக், டெஃபினெட்லி யூ வில் ஸ்மோக். ஏன்னா அந்த இடத்துல நீங்க ஒரு தாட்டை போட்டுட்டீங்க, ஸ்மோக் பண்ணா நல்லா இருக்கும்னு. இப்போ அது விரிச்சு காட்டும் போது யூ வில் டூ, அதுதான் ப்ராப்ளம். அப்போ ஒரு நாள்ல 1000 to 2000 தாட்ஸ் வருது, அது எல்லாத்துக்குமே உட்காந்து நான் வந்து பண்ணணுமா அது கரெக்டா அப்படின்னு யோசிக்க தேவையில்ல. ஓகேவா? தாட்ஸ் எல்லாமே அஃப்கோர்ஸ் 2000க்கு மேலே வரும். ஒரு சிலருக்குலாம் உட்காந்து யோசிப்பாங்க என்ன பண்றதுன்னு, இல்லை உட்காந்து அவங்க என்ன பண்ணாங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னு யோசிப்பாங்க. ஸோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் மோர் இம்பார்ட்டண்டா என்ன அப்படின்னா, வந்து உங்களுக்கு எது நல்லதுன்னு படுது, இல்லை உங்களுக்கு எது கெட்டதுன்னு படுது, இல்லை உட்காந்து யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும் எதனால நீங்க வருத்தமா இருக்கீங்க அப்படின்னு. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு கார் வாங்கணும்னு ஆசை, ரொம்ப கஷ்டப்படுறாரு, ரொம்ப உழைக்கிறாரு, ஆனால் அவரால் வாங்க முடியல, உள்ளுக்குள்ள ரொம்ப வருத்தப்படுறாரு. நான் என்ன சொல்றேன், இந்த வருத்தம் தான் மேபி உங்களுக்கே தெரியாம ஒரு பேட் ஹேபிட் உங்களுக்குள்ள கிரியேட் பண்ணிரும் அப்படின்னு சொல்றேன். கிரியேட் பண்ணும்னு சொல்ல பண்ணிரலாம், எனிதிங். ஓகேவா? ரோட்ல யாராவது கார் ஓட்டிட்டு போலாம், இல்ல உங்களுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற ஒருத்தர் வாங்கிட்டாருன்னா போதும், பா நான் எல்லாம் கடுமையா உழைக்கிறவங்க எல்லாம் என்ன தூங்கி திண்டு தூங்குற மாதிரிதான் இருக்கா, ஆனா கார் வாங்கிட்டாயா, வஞ்சம் உங்களுக்குள்ள உங்களுக்கே தெரியாம வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தான் தனது நீங்க யோசிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் உட்காந்து எழுதுங்க. எனக்காக நான் இது வாங்கணும்னு நினைச்சேன், எனக்காக இது பண்ணணும்னு நினைச்சேன், இதை இது பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எழுதுங்க. ரெண்டே ரெண்டு விஷயம் பண்ணுங்க. அதனால அதை வாங்குறதுனால என்ன நன்மை, அதை வாங்குறதுனால என்ன தீமை, இன்னொன்று அதை வாங்குறதுனால உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வருதா, இல்லை அதை வாங்குறதுனால உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வருதான்னு எழுதுங்க. இதை எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நான் நினைக்கிறது கரெக்டா தப்பான்னு. குடும்பமே கடன்ல இருக்கும், ஆனா இன்னொரு கடன் வாங்கி பைக் வாங்கணும் இல்ல கார் வாங்கணுங்கிற ஆசை தப்பு இல்லையா, அது மத்தவங்களையும் கஷ்டப்படுத்துங்க இல்லையா.
சோ உங்களுக்கு எழுதும் போதே தெரிஞ்சிடும் இது தவறான ஆசையா இது சரியான ஆசையான்னு, இல்ல இது தவறான விஷயமா இல்ல சரியான விஷயமான்னு. அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிச்சா, உங்களுக்கே தெரிஞ்சிச்சு. ஆனா இந்த தாட்டை என்னால தவிர்க்க முடியல. அதாவது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிடும், அதாவது எப்படி சொல்றது, கார் வாங்கினா வேணாம் கெட்டுருவோம் இல்ல வேற ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவோம்னு தெரியும். ஆனா கூட கார் வாங்கணும் கார் வாங்கணுங்கிற எண்ணம் வரும். அப்படி வரும்போது இந்த காரை நான் தள்ளி போடுறேன், அடுத்த 1 இயர் கழிச்சு நான் வாங்குறேன் அப்படிங்கிற ஒரு தாட்டை இந்த தாட்டோட சேர்ந்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் ஹெல்ப் யூ டு எரேஸ் த தாட். அதாவது இந்த பிரெயின் இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா அது போய் டாட்டா போய் விழுன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த டாட்டை என்னால அழிக்கவே முடியாது. ஷோர் ஷார்ட்டா சொல்றேன், அந்த டாட்டை உங்களால அழிக்கவே முடியாது. ஆனா நான் சொல்றபடி செஞ்சீங்க அப்படின்னா அந்த தாட்டுக்கு மேல இன்னொரு தாட் போடுவீங்க. ஓகேவா, அந்த தாட்டுக்கு மேல இன்னொரு தாட் போடுவீங்க, அந்த தாட்டுக்கு மேல இன்னொரு தாட் போடுவீங்க. இப்படி போடும்போது அந்த தாட் மறைஞ்சிரும். அப்கோர்ஸ் அடியில இருக்கும் பட் மறைஞ்சிரும். உங்களால ஈஸியா ஓவர் கம் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா, ஒரு ஹேபிட் இருக்கு, மேபி சிகரெட் இருக்குன்னே வச்சுக்கோங்களேன், சிகரெட் பிடிக்கிறீங்க அப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்க பண்ண கெட்ட விஷயம், நீங்க பண்ண நல்ல விஷயத்துக்கு நன்றி சொல்லுங்க, நீங்க பண்ண கெட்ட விஷயத்துக்கு இனிமேல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டை போட்டீங்க அப்படின்னா அடுத்த டைம் சிகரெட் பிடிச்சி கீழே படும்போது யோசனை வரும், ஐயோ தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு. இன்னும் நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ண சிகரெட் பிடிக்கும் போதே தோணும், ஐயோ இது தப்பு பாதி சிகரெட் பிடிச்சோம் சரி பரவாயில்ல அப்படின்னு. இன்னும் தாட்டு போட சிகரெட் கடைக்கு போன உடனே யோசனை வந்துடும், ஆஹா இது தப்பு அப்படின்னு சொல்லி வெளியே வந்துருங்க. இப்படிதான் அந்த ஒரு பேட் ஹேபிட்ல இருந்து உங்களால வெளியே வர முடியும். ஒரு பேட் ஹேபிட்ல இருந்து உங்களால வெளியே வரணும்னா அந்த தாட்டுக்கு மேல இன்னொரு தாட் போட்டு அந்த தாட்டை மறைக்கடிக்கிறீங்க. ஓகேவா, ஏன் சொல்றேன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க நினைக்கக்கூடிய ஒவ்வொரு தாட்டையும் ஒவ்வொரு பேட் ஹேபிட்டையும் உங்க பிரெயின்ல ஸ்டோர் ஆகிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்றீங்க. மீனிங் ஒரு சில ஹேபிட் உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள்ள வந்திருக்கும், அது நீங்க டெவலப் பண்ணதில்லை, உங்க அப்பா அம்மா மூலமா உங்களுக்கு வந்தது. இன்னும் சொல்றோம் அப்படின்னா நீங்க புகைப்பிடிக்கிற ஒரு ஹேபிட்டை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 60-80% உங்க குழந்தையும் புகைப்பிடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆசிம்பிளஸ் தட். இந்த தாட்டு மூளையில போய் ஸ்டோர் ஆகி அது மஜ்ஜைய இறங்கும் பொழுது ரத்தத்துலையும் கலக்கும். ஏன்னா ஃபுல்லா எனர்ஜிங்க, எனர்ஜி ஃப்ரீக்வன்சி அண்ட் வைப்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் ரொட்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ எந்த தாட் இல்லை எந்த பேட் தாட் உங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆகுதுன்னு சத்தியமா உங்களால சொல்ல முடியாது. யூ ஹாவ் நோ க்ளூ. ஓகேவா, இப்பவும் சொல்றேன், உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள்ள ஒரு பேட் ஹேபிட் இருக்கும், நீங்க நிறுத்தணும்னு நினைச்சா கூட நிறுத்த முடியாது. நீங்க நிறுத்தணும்னு நிறைய ட்ரை பண்ணி தோத்து கூட போயிருப்பீங்க. ஓகேவா, போய் உங்க அப்பாட்ட கேளுங்க, மேபி அவருக்கு கூட அதே பேட் ஹேபிட் இருந்திருக்கும். இத உங்க குழந்தைக்கும் நீங்க ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான் நான் சொல்றேன். டெக்னிக்கலா சொல்லணும் அப்படின்னா, அதாவது ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் அப்படின்னு மூளைக்கு இந்த இடத்துல நெத்தியில ஒரு நிலை ஒரு சுரப்பி இருக்கும். மேபி நீங்க ஹீரோ படம் பார்த்துருந்தீங்கன்னா அவன் சொல்லிடுவான், இதுதான் இப்ப உங்களை சிந்திக்க வைக்குது, இதை எடுத்துட்டீங்கன்னா உங்களால சிந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சில பசங்களுக்கு ஏதோ கார்டியக் ஏதோ ஒண்ணு பண்ணி அந்த இதை செயலுக்க பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த பசங்க எஞ்சின்னு நிற்பாங்க. அந்த மாதிரி ஹீரோ படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கான். ஸோ அந்த ஒரு சுரப்பி இருக்கு இல்லையா, அதுக்கு தெரியும், அதுதான் உங்களை வந்து தடுக்கும். அதாவது எப்படி அப்படின்னா,
காலையில 5 மணிக்கு எந்திடா அப்படினு ஒரு ஒரு தாட் சொல்லுது இல்லையா, அது அந்த தாட் தான். இன்னொரு தாட் சொல்லும், வேணா 5 மணியா, நான் 5:30 எந்திக்கிறேன், 6 மணிக்கு எந்திக்கிறேன், ஸ்னூஸ் பண்ணிக்கிறேன், அலாரத்தை ஸ்னூஸ் பண்றேன், அலாரத்தை ஸ்னூஸ் பண்றேன் அப்படிங்கிற தாட் இருக்கு இல்லையா, அது நீங்க டெவலப் பண்ண தாட், அது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தாட். அதாவது இன்னும் சொல்லணும்னா மனசுன்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ மூளை சொல்லும், இதை பண்ணனா உனக்கு தப்பு நடக்கும், இல்லை இதை பண்ணனா இன்னும் நல்லா இருக்கும், 5 மணிக்கு எந்திச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும், ஏந்தி ஏந்தின்னு சொல்லும். ஆனால் உங்க மனசு உங்களை நல்லாவே கன்வின்ஸ் பண்ணும், இன்னைக்கு ஒரு நாள் எந்திக்கிறதுனால ஒன்றும் நடக்க போறது இல்லைடா, தூங்குடா செல்லுமே அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இன்னைக்கு ஒரு நாள் பண்றதுனால எதுவுமே நடக்க போறதுல, தூங்குடா பண்ணு செல்லம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி சமயங்கள்ல, இந்த மாதிரி சமயங்கள்ல நான் எந்திரிச்சே ஆகணும், நான் எந்திப்பேன் அப்படிங்கிற தாட்டை நீங்க நைட்டே போட்டு படுத்தீங்க அப்படின்னா யூ கேன் டூ. அதாவது ஃபர்ஸ்ட் நாளே பண்ண முடியாது, கண்டிப்பா முடியாது. ஏன்னா 25 வருஷம் இல்ல மேபி 20 வருஷம் இந்த மனசை அப்படிதான் நீங்க பழக்கப்படுத்திருக்கீங்க. 5 மணிக்கு எந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துச்சு அப்படின்னா நீ சொல்லு நான் 5 மணிக்கு எந்திக்க கூடாதுன்னு சொல்லுன்னு பழக்கப்படுத்தியாச்சு. இப்ப போயிட்டு திடீர்னு வந்து நான் 5 மணிக்கு எந்திரிச்சே ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது போய் திட்டம் கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் பண்ணும் சரியா. அதை தாண்டி நீங்க எந்திரிச்சீங்கன்னா இட்ஸ் யுவர் வில் பவர் கோர்ஸ். பட் அது ஹேபிட்டா மாறுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது, கண்டிப்பா ஹேபிட்டா மாறது லைசன்ஸ் ஒன்று கேட்டுக்கோங்க. ஏன்னா மேபி அன்னைக்கு ஒரு வில் பவர் இல்லை, அன்னைக்கு ஒரு தாட் உங்களுக்குள்ள வந்துருச்சு இல்லை அவசியம் வந்துருச்சு நீங்க எழுந்துட்டீங்க, அது ஹேபிட்டா மாறணும் அப்படின்னா எந்திக்காதுன்னு சொல்றத எந்திக்குதுன்னு சொல்ல வச்சுட்டீங்கன்னா போதும். என்ன சொல்றேன் அப்படின்னா, அதாவது நீ எந்திக்காதன்னு 5 மணிக்கு எந்திக்காதன்னு ஒரு மனசு சொல்றது இல்லையா, அதை நீங்க மாத்திட்டீங்கன்னா அது ஹேபிட்டா மாறிடும். நீங்க அதை மாத்தாத வரைக்கும், உங்களோட வில் பவர் இருக்கிற வரைக்கும் தான் உங்களால போராட முடியும். உங்க வில் பவர் ஸ்லோவாச்சு அப்படின்னா உங்களால போராட முடியாது. கொஞ்சம் சொல்லுவாங்க 30 வயசு வரைக்கும் 5 மணி வரைக்கும் எந்திரிச்சு சூப்பரா விளாண்டான் சூப்பரா செஞ்சான், ஆனா அதுக்கப்புறம் படு சோம்பேறி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான ரீசன் அதுதான், அவங்க வில் பவர் 30 வயசு வரைக்கும் அவங்களோட போராட இடம் கொடுத்துச்சு, ஆனா மனசு 30 வயசுக்கும் மேல தாண்டிடுச்சு. ஆனா இப்பவும் கிராமத்துல போய் பாத்தீங்கன்னா 60 வயசு வரைக்கும் இருக்க பாட்டிங்கள்லாம் இல்ல தாத்தாங்கள்லாம் 5 மணிக்கே எந்திக்கிறாங்க, ஏன்னா அது அவங்களுக்கு ஹேபிட்டா மாறிடுச்சு. சோ இந்த 24 இல்ல 48 நாள்ல அவங்களால ஒரு ஹேபிட்ட வளர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்கன்னா எனக்கு ஷோரா தெரியல, கண்டிப்பா வளர்த்துக்க முடியும், கண்டிப்பா வளர்த்துக்க முடியும், உங்களோட வில் பவரும் இன்க்ரீஸ் ஆகும்னு வச்சுக்கலாம். ஆனா அது ஹேபிட்டா லைஃப் லாங் வரைக்கும் வருமானு கேட்டா அ பிக் க்வெஸ்டின் தான், அதான் நானும் சொல்றேன். ஸோ எது உங்களை தடுக்குதோ அதை சமநிலைப்படுத்திட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை, அதுதான் நானும் சொல்ல வரேன். ஒரு மனசு சொல்லும் நீ இதை பண்ணாத அப்படின்னு சொல்லும், அதை நீங்கள் சமநிலைப்படுத்திட்டீங்கனாலே அது உங்களுக்கு ஹேபிட்டாக மாறிடும், அவ்வளோதான் சிம்பிள். இன்னும் சொல்லணும்னா அது உங்களோட வாழ்க்கை முறையாகவும் மாறிடும், அதுக்கப்புறம் யாரும் உங்களை வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஐ மீன் லைக் அது வந்து உங்களோட இன்டகிரல் பார்ட் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் லைஃப்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் காலை எடுத்து வச்சு நடக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து தோணும், ஐயோ நான் காலையில எடுத்து வைக்கிறேன் படியில தான் வைக்கிறேன்னா எல்லாமே தோணும். ஆனா இப்போ வந்து நான் யோசிக்கவே மாட்டேன் நான் நடக்கிறேன்னான்னு சொல்லிட்டு, பாதையை மட்டும்தான் பார்த்து நபாட்டு நடக்க ஆரம்பிச்சிருவேன், நபாட்டு கை வீச ஆரம்பிச்சிருவேன். ஆனா 3 வயசுல 4 வயசுல நான் வந்து நடக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா, ஈவன் ஏதோ ஒரு விஷயம் இப்போ வந்து சைக்கிள் ஓட்டுறதா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் டைம் சைக்கிள் ஓட்டும் போது ரொம்ப கவனமாக ஓட்டுவோம். இப்பெல்லாம் சைக்கிள் ஓட்டும் போது வீட்டில் நடந்த பிரச்சனையை நினைச்சிட்டு தான் சைக்கிளே ஓட்டுறோம், சைக்கிள் ஓட்டுறோம் அப்படின்னு நினச்சி ஓட்டலையே, ஏன்னா அது உங்களோட லைஃப் ஸ்டைலாக மாறிடுச்சு. தட் இஸ் வாட் ஹேபிட், அதுதான் ஹேபிட். உங்கள் வில் பவரை வச்சு போராடி ஒரு விஷயத்தை நீங்களே டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஹேபிட்டாக மாறுச்சுன்னா குட், பட் மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் கையில் தான் இருக்கு. நீங்கள் அதுக்காக அது உங்களை எது தடுக்குதோ அதை நீங்க இது பண்ணிட்டீங்க சமநிலை படுத்திட்டீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி ஈஸி, உங்களால ஈஸியா எல்லாமே பண்ண முடியும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா
இந்த தான் தனது அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நீங்க உங்க லைஃப்ல இருந்து எடுத்துட்டீங்கனாலே யூ வில் பி ஹாப்பி. எப்படி எடுக்க முடியும் இல்ல எப்படி இதெல்லாம் பாசிபிளான்னு கேட்டீங்கன்னா அதோட அர்ஜின் வந்து அஃப்கோர்ஸ் யூனிவர்ஸ் தான். ஸோ எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் பண்ணுவோம், எல்லாரும் எடுத்துட்டு போவோம் அப்படின்னு என்னைக்கு நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ தட் டைம் யூனிவர்ஸ் வில் ஹெல்ப் யூ. இந்த தான் தனதுன்னு யோசிக்கும் போது மட்டும்தான் அது இயற்கைக்கு புறம்ப நடந்தது. இயற்கைக்கு புறம்ப நம்ம ஒரு சில விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிடறோம். இப்போ ஒரு ஒரு ஃப்ரீக்வன்சில நான் வந்து ஒரு ரேடியோ சேனலை டியூன் பண்றேன் அப்படின்னா எனக்கு சூரியன் எஃப்எம் கிடைக்குது. ஓகேவா? அதே ஃப்ரீக்வன்சில நீங்களும் டியூன் பண்ணா, அதே ரேடியோ பெட்டியை நீங்களும் டியூன் பண்ணா உங்களுக்கும் அதே ஃப்ரீக்வன்சில சூரியன் எஃப்எம் தான் கிடைக்கும். கரெக்டா? நான் சிம்பிளா சொல்லணும்னா அதான். அதே மாதிரி இப்ப என்கிட்ட இருக்க கோபத்தை, என்கிட்ட இருக்க வஞ்சத்தை, இல்லை என்கிட்ட இருக்க ஏதோ ஒரு பேட் ஹேபிட்டை நான் இன்னொருத்தர்கிட்ட காட்டுறேன் அப்படின்னா அதே ஃப்ரீக்வன்சியில் அவங்களையும் வைப்ரேட் பண்ண வைக்கிறேன். அதுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களும் வைப்ரேட் ஆயிடுவாங்க. இப்படிதான் எனர்ஜி ஒருத்தர்ட்டு இருந்து இன்னொருத்தர்கிட்ட பாஸ் ஆகுது, பாஸ் ஆகுது, பாஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கு. நீங்க அதுக்கு தடை போட்டுட்டீங்கன்னா முடிஞ்சு வேலை. சிம்பிள். எப்படிப்பா தடை போடுறது அப்படின்னா திட்டவனை பிடிச்சி வாழ்த்துங்க, நல்லா இருப்பா அப்படின்னு சரியா போயிடும், எல்லாமே சரியா போயிடும். உங்களுக்கு தப்பு நினைக்கிறவனை பிடிச்சி வாழ்த்துங்க, நல்லா இரு, நல்லா இரு. வாழ்த்துறது அவர் நல்லா இருக்கணுங்கிறத தாண்டி அந்த எனர்ஜியை தான் நீங்க உள்ளுக்குள்ள வச்சிருக்கீங்க. உங்களோட பாசிங் எல்லாமே வந்து அந்த எனர்ஜியில தான் வைப்ரேட் ஆகுது. அவர் நல்லா இருக்கிறதோ இல்லையோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க நல்லா இருப்பீங்க. ஏன்னா அந்த எனர்ஜி நீங்க எடுத்துக்கல, ஒண்ணு. ரெண்டாவது உங்களுக்குள்ள நீங்க வைப்ரேட் பண்ற எனர்ஜி நீ நல்லா இருக்கும் அப்படிங்கிறது சிம்பிளா சொல்றேன். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, இல்லை எதுவுமே புரியலைனாலும் சொல்லிருங்க. சேர தெரியல எப்படி சொல்லுங்க. டவுட்ஸ் இருந்தா தயவு செஞ்சு கேட்டுருங்க, புரியலைனாலும் சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், ஓகேவா? ஸோ தட் உங்களுக்கு இல்ல நீங்க பண்ணணும்னு நினைக்கும் போது அட் எண்ட் ஆஃப் த டே, ஓகே, அட் எண்ட் ஆஃப் த டே நீங்க பண்ண வேண்டியது நான் நீங்க பண்ணணும்னு நான் நினைக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். ஸோ தட் உங்களுக்கும் ஒரு ஐடியா இருக்கும் என்ன என்ன நடக்குது அப்படின்னு. நீங்க பண்ண வேண்டியது தூங்குறதுக்கு முன்னாடி உட்காந்து உங்களோட டேவை திரும்ப ரீகலெக்ட் பண்ணுங்க. நிறைய பேர் சொல்லிருப்பாங்க, நானும் சொல்றேன், இன்சிஸ்ட் பண்றேன். ஏன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஒரு மூணாவது பர்சன் உங்களோட டேவை பார்த்தா எப்படி பார்ப்பாரோ அது மாதிரி நீங்க பார்க்கணும். அதாவது நான் இங்க போனேன், ஓகே, இது பண்ணேன், ஓகே, இது இதெல்லாம் நடந்துச்சு, எல்லாமே ஞாபகம் இருக்காது கண்டிப்பா, ஓகே, பட் என்னென்னலாம் ஞாபகம் இருக்கோ எல்லாத்தையுமே நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து இட்ஸ் லைக் உங்களுக்கே தோணும், இது நான் தப்பு பண்ணியிருக்கேன், இது நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் வரும்போது, அதாவது அந்த இடம் வரும்போது, இந்த இடத்துல நான் தப்பு பண்ணிட்டேன், இல்லை இப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னு அந்த இடம் வரும்போது, ஓகே, இனிமேல் அந்த மாதிரி ஒரு தப்பு நடக்காம நான் பார்த்துக்கணும், இனிமேல் அந்த தப்பு நடக்காம நான் பார்த்துப்பேன், இல்லை இனிமேல் நான் அதை பெட்டரா பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு தாட்டை அதோட சேர்த்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டேவை அப்படியே கண்டினியூ பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், அஞ்சு மணிக்கு எந்திக்கணும்னு நினைச்சேன், ஆனா இன்னைக்கு எந்திக்க முடியல, சரி பரவாயில்ல, இனிமேல் நான் அந்த அஞ்சு மணிக்கு எந்திப்பேன், இனிமேல் நான் அந்த அஞ்சு மணிக்கு எந்திப்பேன் அப்படிங்கிற தாட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே காலையில அஞ்சு இட்லி சாப்பிட்டோம், ஓகே, காலையில கோயிலுக்கு போனோம், ஓகே. ஸோ ரொம்ப ரேஷா டிரைவல் பண்ணிட்டோம், இனிமேல் ரேஷா நான் டிரைவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தாட்டையும் போட்டுரு, அவ்வளவுதான். ஸோ டீ கடையில போய் தம் அடிச்சோம், இனிமேல் நான் தம் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தாட்டை அதோட சேர்ந்து போட்டுட்டீங்க அப்படின்னா இட் இஸ் லைக் அ ஹார்ட் டிஸ்க். யுவர் பிரைன் இஸ் எக்ஸாக்ட்லி ஒர்க் லைக் ஹார்ட் டிஸ்க்.
அந்த ஹார்ட் டிஸ்க்ல நீங்க எழுதுனதை தயவு செஞ்சு மாத்தவே முடியாது. ஆனா இந்த மாதிரி ஒரு தாட் போடும்போது அதுக்கு மேல நீங்க ஓவர் ரைட் பண்றீங்க, அவ்வளவுதான். அந்த ஓவர் ரைட் மட்டும் பண்ணிட்டீங்க, கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா யூல் பி ஹாப்பி. அவங்க கையில தான் இருக்கு. மணி டிஃபைன் பண்ணாது ஹாப்பினஸ், சக்சஸ் டிஃபைன் பண்ணாது, எய்ம் டிஃபைன் பண்ணாது. இயற்கைக்கு மாறா நீங்க ஒரு விஷயம் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களோட ஹாப்பினஸ பாதிக்கும். சிம்பிள். இட்லி சாப்பிட வேண்டிய இடத்துல 10 இட்லி சாப்பிட்டா வயிறு வலிக்குது இல்ல, கண்ட இடத்துல பிரியாணி கண்ட நேரத்துல பிரியாணி சாப்பிட்டா வயிறு வலிக்குது இல்ல. இது எல்லாமே இயற்கைக்கு மாற நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள். இயற்கைக்கு மாற ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பா அது உங்களோட சமநிலையை பாதிக்கும், பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி, அவ்வளவுதான். ஸோ ஒரே ஒரு நோட்டோட இந்த செஷன் நான் முடிக்கிறேன். சரியா, டைம் ஆயிடுச்சு கரெக்டா. ஸோ என்ன அப்படின்னா வந்து எல்லாருக்கும் நன்றி, இந்த பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி இப்படி ஒரு விஷயத்த எனக்கு ஷேர் பண்ண வச்சதுக்கு. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணதுல எனக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் எல்லாம் உள்ள இரையாற்றலும் இந்த உலகத்தில் இதுவரை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்தனை மகான்களும் யோகிகளும் சித்த புருஷர்களும் இந்த இடத்துல கூடி நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் நீங்க ஃபாலோ பண்றது மூலமா உங்க லைஃப்ல ஏதோ ஒரு சேஞ்ச் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா எல்லாம் உள்ள இரையாற்றலுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் குருவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கேளுங்க, கிளியர் பண்ணிட்டு செஷன் முடிச்சிடலாம். கண்டிப்பா ரொம்ப ஹார்டா இருக்கும். எப்ப ஹார்டா இருக்கும்னா, அதாவது ஒரு சிலருக்கு ரொம்ப ஹார்டா இருக்கும். அது ஏன்னு சொல்றேன், இப்போ சர்க்கரை நோயாளிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டை முன்னாடி வச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு கதை, அன்னைக்கே முடிஞ்சு கதை. சரியா, சோ அதை மாத்தவே முடியாது. ஹலோ, கேக்குதா? ஹலோ, ஹலோ, கேக்குதா? நான் சொல்றது சொல்ல வந்த விஷயமே அதான், சாப்பிட்டுருங்க. ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அட் எண்ட் ஆஃப் ஹலோ, கேக்குதா? ஹலோ, ஹலோ, கேக்குதா? ஹலோ, ஓகே, ஃபைன். ஸோ நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா வந்து நீங்க சாப்பிடாம இருக்க முடியாது, கண்டிப்பா நீங்க சாப்பிட்டுருங்க. ஆனா அட் எண்ட் ஆஃப் தி டே சாப்பிட்டுட்டு ஓகேவா, நான் இனிமேல் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அந்த எண்ட் ஆஃப் த டே ஒரு தாட் போடுங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் அதே விஷயத்த உங்களுக்கு என்ன சொல்றது தப்புன்னு தோணக்கூடிய அந்த விஷயம் வரும்போது உங்களால் உங்களை அறியாமல் ஒரு டெம்டேஷன் வருது இல்லையா, அந்த டெம்டேஷன் கொஞ்சம் கம்மியாகும். சாப்பிட்டு முடிச்சப்பறம் யோசிப்பீங்க,
இதுக்கு முன்னாடி வரைக்கும் யோசிச்சிருக்கவே மாட்டீங்க இது நல்லாதான் இருக்கு. ஆனா ஒரு ரெண்டு நாள் கழிச்சுதான் யோசிப்பீங்க, ஐயோ அன்னைக்கு அதை சாப்பிடல சாப்பிடாம வந்துக்கலான்னு. இதுக்கப்புறம் யோசிக்க ஆரம்பிப்பீங்க, சாப்பிட்ட உடனே யோசிப்பீங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐயோ சாப்பிடாம வந்துக்கலாமே சாப்பிட்டமே அப்படின்னு யோசிப்பீங்க. இதுக்கப்புறம் என்ன யோசிப்பீங்க அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடியே யோசிச்சிருவீங்க, இது வேணாம் ரெண்டு நாள் கழிச்சு பிரச்சனை பண்ணுவோம் எனக்கு அப்படின்னு. ஸோ நான் சொல்றது அந்த இடத்துல சாப்பிடாம இருந்துடாதீங்கன்னு சொல்றேன், சாப்பிட்ருங்க. பட் அட் எண்ட் ஆஃப் தி டேல ஒரு தாட்டை போட்டுருங்க, நான் இனிமேல் சாப்பிட மாட்டேன். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஆல்ரெடி இருக்க தாட்டு மேல இன்னொரு தாட்டை ஓவர் ரைட் பண்ணிடும். ஸோ தட் யூ கேன் ஈஸிலி ஏபிள் டு சேஞ்ச் த திங்ஸ் ஈஸி அப்படின்னு சொல்றேன். ஸோ வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. Okay, fine. Okay, then. Yes. நீங்க ட்ரை பண்ணி தான் பாத்துக்க முடியும். ஏன்னா நீங்கன்னா அது பாட் அடங்கிரும். ஸோ அந்த இடத்துல நீங்க வந்து நான் சாப்பிட்டேன்னு யோசிக்கிறத விட அட் எண்ட் ஆஃப் த டே ஏன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத தாட்டை போட்டீங்க அப்படின்னா அதுவே அடைஞ்சிடும், அவ்வளோதான். ஸோ யூ ஹாவ் டு கீப் இம்ப்ளிமெண்டிங், அதில் தான் உங்களோட ரியல் ரிசல்ட்டே தெரியும். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. Okay, so thank you so much for everyone for giving the opportunity to give some